ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த பார்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹீரோயினை போட்டு தலை ட்ரை பண்ணி ரிவர்ஸ்ல அடி வாங்கினா இல்லையா அந்த மெய்டு, இப்ப மோய கிட்ட வரா. இதை பார்த்ததோ எப்படி அவளால இதுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இப்போ ஒரு பட்டாம்பூச்சியை விடுறா. அது பறந்து மூத்தவர் கிட்ட வருது. இவருக்கு மெசேஜ் தான் அனுப்பியிருக்கான், நாளைக்கு காலையில 9 மணிக்கு நம்ம மேலையில இருக்க பிளாட்ஃபார்முக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா. இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவகிட்டயோ அதே மாதிரி ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வந்து அவ கையில உட்காந்து நாளைக்கு காலையில 11 மணிக்கு எங்க மவுண்டன் பிளாட்ஃபார்ம்ல மீட் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். இது லார்ட் கிட்ட இருந்து வந்திருக்கும் போல. இதை பார்த்ததும் பரவாயில்லையே, இவ்வளோ ஃபாஸ்டா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. இப்போ அடுத்த நாள் மூத்தவரும் மோயோவும் அந்த பிளாட்ஃபார்ம்ல சந்திக்கிறாங்க. அவர் டிமான பிடிக்கிறதுக்காக ஒரு மந்திர வளையத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இதை மோயோ பார்த்துட்டு, நமக்கு அந்த டிமான் குயினோட உண்மையான பவர் தெரியாது, அதனால இதுல மட்டும் அவ சாகலனா நம்மளே சாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லவும், இங்க பாரு இதுதான் அந்த வளையத்தோட மையம், இதுல நம்ம சக்தியை கொஞ்சம் யூஸ் பண்ணோம்னா அந்த வளையத்தோட சக்தி பல மடங்காகி அந்த டிமானையே உருத்தெரியாம அழிச்சிடும்னு சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் கொஞ்சம் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு, பரவாயில்லையே சீக்கிரமா சரியாயிட்டு வர, உனக்கு இப்ப தேவை அந்த பழம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், அதுக்கு ஹீரோ எல்லாம் இந்த புக்காலதான், இந்த புக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றான். பரவாயில்லையே தேன் மாதிரி பேசுற, அந்த லார்டுக்கு மோசம் இல்ல, அவர் தான் எப்ப பார்த்தாலும் உருனே இருப்பாருன்னு சொல்லவும், மாஸ்டர் என்னோட லிப்ஸ் நீங்க டேஸ்ட் பண்ணதே இல்லையே, எப்படி நீங்க ஹனி லிப்ஸ்னு சொல்றீங்க அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோயினும், என்ன உன்னோட மாஸ்டரையே ஃப்ளர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நாளைக்கு அந்த பழத்தை உனக்காக எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ லார்டை மீட் பண்றதுக்காக அந்த பிளாட்ஃபார்முக்கு வரா. அங்கதான் அந்த மந்திர வளையமும் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி நின்றுட்டு இருக்கான். லார்ட் தான் வந்துட்டாரு போலேன்னு சொல்லிட்டு ஆசையா திரும்ப மூத்தவரும் மோயோவும் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் நம்ம ஹீரோயினை இப்படி சிக்க வச்சிருக்காங்க. ஓஹோ, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பிடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு கேவலமான ட்ரிக்கை யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, ஓவரா பேசாத, உனக்கு தெரியுமா நீ சீக்கிரமாவே சாக போற அப்படிங்கிறா. அதுக்கு ஹீரோயினோ, உனக்கு ஆல்ரெடி என்ன தெரிஞ்சிருக்கும் போலயே, எனக்கு ஒண்ணு தெரியுமா அப்படிங்கிறா. அதுக்கு மோயோ, நீ எங்க லார்டையே கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணிட்டு இருப்ப, நீ ஒரு டிமான், எங்களோட இடத்துல உன்னால வாழவே முடியாது அப்படிங்கிறா. அட உனக்கு பொறாமையா, அப்ப நீ தான் என் காதலுக்கு போட்டியாளர் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க டென்ஷன் ஆகி இப்பவே நீ சாக போற பாருன்னு சொல்லி அந்த மந்திரத்தை எடுக்கிறாங்க. ஹீரோயின் அவ பவர் யூஸ் பண்ணி அதை காணாம பண்ணிட்டா இவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்க. நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்களே, அழியாத ஆன்மாவா இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க, நீங்க வேணா என்னோட சீடர்கள் ஆயிடுங்க, அப்பவாவது உங்க சக்தி அதிகரிக்கதான் பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கா. இங்க மூத்தவரோ, இவளோட சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு, இவளை அழிக்கிறதுக்காக நம்ம 100 வருஷத்தோட பவர் யூஸ் பண்ணாதான் இவளை எதிர்க்க முடியும்னு சொல்லிட்டு அவர் மந்திரத்தை எடுத்துட்டு இருக்காரு. மோயோ அவரை அதுக்குள்ளேயே தள்ளி விட்டுட்டா. சோ அதனால அந்த மந்திரம் இப்போ பல மடங்கு சக்தியோட எழுந்து நிக்குது. ஹீரோயின் அதை எதிர்க்கறா, அதோட பவர் அதிகமா இருக்கதால இவளோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, ஃபுஷன் ஏதோ ஆபத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இங்க இவ்ளோ அந்த பவரை எதிர்த்து போராட முடியாம அவ வாயிலிருந்து பிளட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதே டைம் இங்க நம்ம ஹீரோக்கும் வாயிலிருந்து பிளட் வருது. இப்பவே நான் அவளை காப்பாத்துறதுக்காக போயாகணும்னு சொல்ல அவனுக்குள்ள இருக்க ஒரு குரல் என்ன சொல்லுதுன்னா, இப்ப நீங்க போக கூடாது, இது உங்களோட முக்கியமான கட்டம், இதை இப்ப நீங்க நிறுத்தினீங்கன்னா இவ்வளவு நாள் பண்ண எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் சொல்லுது. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நம்ம ஹீரோயின் எதிர்த்து போராட முடியாம மயங்கிய போயிட்டா. அந்த மோயோ நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்க டிமான் மையத்தை அவ எடுத்துட்டா. எடுக்க வேண்டியது எடுத்தாச்சு, இப்போ நீ சாக வேண்டிய நேரம்னு சொல்லி ஹீரோயின கொல்ல பவர் யூஸ் பண்றா. கரெக்டா அந்த இடத்துக்கு லார்ட் வந்து அவரோட பவரை யூஸ் பண்ணிட்டாரு. மூத்தவர் இவளை அழிக்கிறதுக்காக இந்த வளையத்தை ஏற்படுத்தினாரு, இவளை அழிக்கிறதுக்காக அவரே அவர் தியாகமும் பண்ணிக்கிட்டாரு, நீங்க என்ன இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறா. அது அவருக்கு அதுலயே வாங்கிக்கல, அவளை எடுத்து பாக்குறாரு, அவ்வளவு மயங்கி இருக்கா. சோ இப்ப தூக்கிட்டே போயிட்டாரு. எல்லாம் போன அப்புறமா இங்க நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஃபூஷன் ஃபூஷன் சொல்லி தேடிட்டு இருக்கா. எங்க போனானே அவனுக்கு தெரியல. ஹீரோவும் வீக்கா தான் இருக்கா. இங்க ஹீரோன கட்டுறாங்க, அவனெல்லாம் படுத்துட்டு இருக்கா. மூத்தவர் 100 வருஷம் பவரை யூஸ் பண்ணி அவளை கொல்ல ட்ரை பண்ணாரு, அவர் டிமான் தானே, நீங்க ஏன் அவளை இப்படி பாரபட்சமா பாத்துட்டு இருக்கீங்க, அவளை எதுக்காக காப்பாத்துறீங்கன்னு சொல்லி செல்லு கேக்குறா. அதுக்கு லார்ட், அவகிட்ட இருக்க டிமான அழிச்சு அவளை ஒரு இம்மோர்டல் ஆக்க போறேன் அப்படிங்கிறாரு. அது எப்படி முடியும், ஒரு டிமான் இம்மோர்டல் ஆகவே முடியாதுங்கிறா. நான் அதை ஆக்குவேன்னு சொல்லிட்டேன்ல, இனிமேல் யாருமே அவன் முன்னாடி ஒரு டிமான இருந்தா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணவே கூடாது, இதுதான் என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே பிடிச்சிட்டு இருக்காரு. அவ டப்புன்னு விலக, என்னாச்சு அப்படிங்கிறாரு. ஆமா நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறா. நான் தான் உன்னோட மாஸ்டர், என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோயினோட எல்லா ஞாபகத்தையும் அழிச்சிட்டதால இவரு சொல்றத நம்பிட்டா. இங்க செல்லுவோம் யோனின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டிமான் கோயின் நம்ம லார்டுக்கு ஃபேவரட்டான மாணவி ஆகிட்டா. நம்ம லார்டு ரொம்பவே பாரபட்சமா நடந்துக்கிறாரு, நீங்க அவளை இப்படியே விடக்கூடாது அப்படிங்கவும், அவளோட மையமே என்கிட்ட இருக்கு, அதனால அவ உயிரோடு இருக்கிறதையும் இறக்குறதையும் நான் தான் முடிவு பண்ணணும்
அவளோட வாழ்க்கையே இப்போ என்னோட உள்ளங்கையில தான் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அதுக்கு செல்லு அவங்க ரெண்டு பேரும் நைட்டும் பகலும் ஒன்னாவே இருக்காங்க. லவ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறா. அப்போ நீ அவளை விட நான் அசிங்கமா இருக்குன்னு சொல்றியா அப்படிங்கிறா. நான் அதை மென்ஷன் பண்ணலங்கவோ அந்த மந்திர வளையத்தை உருவாக்குனதுல எனக்கோ கொஞ்சம் காய் ஆயிடுச்சு. ஸோ நான் போய் என்ன சரி பண்ணிட்டு வர வரைக்கும் நீ அந்த டிமாண்ட் கோயின் மேல உன்னோட கண்ணை வை அப்படின்னு சொல்லிட்டு போறா. இங்கே லார்டு கிட்ட நம்ம ஹீரோயின், ஆமாம் நான் எதில் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்க அவரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாரு. இவர்கிட்ட ட்ரிக்கியாக பேசி அவரோட மாஸ்கை பிடுங்கினான் இல்லை, அதை நினச்சிட்டு நீ நல்லா போய் பேசுவேன்னு சொல்லி அடிக்கிறாரு. ஆமாம் எனக்கு யாராச்சும் எதிரி இருக்காங்களா, நான் யார் அதிகமாக வெறுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ ரொம்ப நல்ல பொண்ணு இல்லையா, உனக்கு எந்த எதிரியும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்போ நான் யார் அதிகமாக லவ் பண்ணேன் அப்படிங்கிறா. இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. பாவம் அவளே இல்லாத ஊஞ்சல்ல அவ இருக்க மாதிரி நினைச்சு ஆட்டி விட்டுட்டு நீ எங்கதான் போன நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இங்க லாடுக்கு ஒரே ஷையே, ஆமா உங்க காது ஏன் செவக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா இந்த காது கொஞ்சம் வேகமா அடிக்குதுல அதான் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டர் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோக்கு ஹீரோனு இருக்க இடம் தெரிஞ்சிருச்சு. இங்க அவளை ஒரு இம்மோர்டல் அப்படின்னு சொல்லி அவ முழுமையா நம்பிட்டா. ஒரு இம்மோர்டல் மாதிரியே பிராக்டிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கா. சென்லோவும் அந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி அடி வாங்கினா இல்லையா, அந்த மெய்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட மாஸ்டர் அழிய காரணமா இருந்த இவ்ல நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன், ஒவ்வொரு நாளும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ டக்குன்னு வந்துட்டான். யாரும் வந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. யாரும் இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்படிங்கிற ஒரு டவுட்டோடவே போறா. இப்போ ரூம்ல வந்து பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். இவ ஷாக் ஆகுறா, தானா கதவு க்ளோஸ் ஆகுது. சிரிச்சுக்கிட்டே இப்ப ஹீரோ வெளியே வரா. உள்ள சென்னோ எல்லாம் என்னோட தப்பு தான், எல்லாம் என்னோட தப்பு தான் சொல்லி அவளை அவளே அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. உடனே இப்போ லாடு கிட்ட, ஏதோ ஒரு தீய சக்தி இங்கே பூந்துருக்கு, ஸ்கை பெல் ஷீல்டை ஆக்டிவேட் பண்ணிட்டோம், அதனால எந்த டிமோன் அண்ட் டெவில்ஸால ரொம்ப நேரம்லாம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. நாங்கள் அதை பிடிக்க ட்ரை பண்ணதில் ஹீரோயின் ரூம் கிட்ட தான் அது மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எல்லா கிளம்புங்க, நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இங்கே நம்ம ஹீரோயின் சாவகாசமாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கா. இதை ஹீரோ பார்த்துட்டு, இப்போ நீ ரொம்ப அடக்கமாக மாறிட்ட, இப்படி இருக்கிறதா நீயும் விரும்புறியான்னு சொல்லி நினைக்கிறான். கரெக்டா எல்லாம் சத்தம் போட நம்ம ஹீரோயின் எழுந்து பாக்குறா. இப்ப நம்ம ஹீரோ கூப்பிட இவ பாத்துட்டு, ஆமா நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறா. இப்ப இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர, ஒரு டிமான் உள்ள பூந்துருச்சு, டிமான் உள்ள பூந்துருச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு போயிட்டு இருக்காங்க. என்னது டிமானா, நீதான் சென்னுல ட்ரிக் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆமா அவ உன்னை கொடுமை பண்ணுவான்னு சொல்லி பேசிட்டு இருந்தா, அதனாலதான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறான். எனக்கு ஒன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே ஹீரோவளை பிடிச்சு, ஹனி நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறான். எனது ஹஸ்பண்டான்னு சொல்லி அவ முழிச்சுட்டு இருக்கா. நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்வீட் கப்லா இருந்தோம், அப்ப திடீர்னு தோ இவன் தான் உன்னை இங்க கூப்பிட்டு வந்து உன்னை இப்படி ஒரு இம்மோர்டலா ஆக்கிட்டான். இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் உன்னை நான் கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிட்டான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, பாத்துட்டே இருக்கா. கரெக்டா லார்டு வந்து கதவு தட்டிட்டு இருக்காரு. இவனை வேக வேகமா ஒழிச்சு வச்சுட்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டு ஏதோ இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்த மாதிரி ஆக்டிங்க போடுறா. ஆமா இந்த டைம்ல ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ எவில் உள்ள பூந்துச்சாமா, ஒரு ரூம் கிட்ட வந்துச்சுன்னு கூட சொன்னாங்க, நீ ஏதாச்சும் பாத்தியா அப்படிங்க. இல்லையே நான் உன்னத்தையும் பாக்கலையே அப்படிங்கிறா. அப்ப இரு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள போக ட்ரை பண்ண, இருங்க இருங்க இங்க பாருங்க இந்த பூ எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பேச்ச மாத்த ட்ரை பண்றா. திரும்ப உள்ள வர ட்ரை பண்ண அவனை ஸ்டாப் பண்ணி, இங்க பாருங்க யாரும் இல்ல, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, இப்ப நான் தூங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. சரி சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ நல்லா போய் தூங்கு, நான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோடவே எடுத்து விட்டு கிளம்பிட்டாரு. ஹீரோ இதை பாத்துட்டு தான் இருக்கான். அப்பாடா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ இன்னும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பினா ஹீரோ டக்குன்னு வந்து கிஸ் பண்ணிட்டான். இவளுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. அவனை தள்ளி விடவும், ஹனி உனக்கு எல்லாம் ஞாபகம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ அடுத்த நாள் இவன் இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா இல்லையா, அதை இன்றைக்கி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவனுங்க உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தெரியும், ஃபஸ்ட்டு மூணு மூவை நீயே பண்ணு அப்படிங்கிறான். ஒரே மூவில் அவனை அடித்து சாச்சிட்டா. பரவாயில்லையே இவ்வளோ கொஞ்ச நாளில் எப்படி திறமையை வளர்த்துருக்கான்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சென்னில் உடனே நீ ஏன் கூட போட்டி போடணும், எப்படியும் நீ வின் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் போட்டி போடணுங்கிறா. நீ ஒரு லூஸ்னு எனக்கு தெரியும், எப்போ பார்த்தாலும் நீ லூஸ் மாதிரியே பேசுவேன்னு எனக்கு இப்போதான் தெரியும், உன்னை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவ பவரை யூஸ் பண்ண அவ வாயில பிளட்டே வந்துடுச்சு. இதையெல்லாம் அந்த மோயை உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கா. இன்னும் ஒரு மாசத்துல நான் வெளியே வந்துருவேன்னு சொல்லி அவ ஏதோ பவரை அனுப்ப, இப்போ இவளுக்கு பவர் வந்து ஒரே அடியில நம்ம ஹீரோயினுக்கு பிளட்டை வர வச்சுட்டா. அதனால நம்ம ஹீரோயினும் சோகமா உட்காந்துட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி லார்ட் கேக்குறாரு. இல்ல நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன், அவகிட்ட நான் தோத்துட்டேனேங்கிறாங்க. இவ்வளவு ஷார்ட் டைம்ல நீ எல்லா ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இதனால நான் சர்ப்ரைஸ் தான் ஆயிருக்கேன், இப்போ நான் ரொம்ப நிம்மதியாவும் இருக்கேன் அப்படின்னு லார்ட் சொல்லவும், என்னதான் இருந்தாலும் அந்த பழம் இன்னும் எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறா. உடனே லார்ட் அவரோட பழத்தை வர வச்சு என்கிட்ட இன்னொன்னு கூட இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. அது அவ்வளவு ஹாப்பியா வாங்கிக்க. லார்ட தலைவர் கூப்பிடுறாருன்னு சொல்லவும் அவரும் டாட்டா சொல்லிட்டு கிளம்ப, ஹீரோயினும் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்புறா. திரும்பவும் நம்ம ஹீரோ க்ளோஸ் ஆவற அவ கையை வச்சு உஷாரா மறைச்சிட்டா. இதோட இந்த பார்ட் முடியுது. உங்களுக்கு இந்த பார்ட் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நாளைக்கு இதோட அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.